ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் கிச்சன். உங்கள் வீட்டில் மதியம் சாதம் மிச்சமாயிடுச்சுன்னா கவலையை விடுங்க, அதை வச்சு நம்ம சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாமா? ரைஸ் கட்லெட் வாங்க எப்படி பண்ணுறேன்னு வீடியோ கிளப்பி பார்த்துடலாம். பவுல் எடுத்துக்கோங்க, ஒரு கப் ரைஸ் எடுத்துக்கிறேன். இங்கே குக்கரில் வச்சதாக இருந்தால் மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வேக வச்ச ஒரு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா கையால் மசிச்சு விடுங்க. ரைஸ் மிச்சமாயிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை மிக்ஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய், கேப்சிகம் கொஞ்சோன்னு. உங்கள்கிட்ட எந்த வெஜிடபிள் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், கேரட், பட்டாணி, கார்ன், எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் சாட் மசாலா, கால் ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ஆல்ரெடி நான் ரைஸில் உப்பு போட்டு தான் இருக்குது, அதனால் வெஜிடபிள்ஸ் தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கால் கப் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மசித்து விட்டுக்கோங்க. சாஃப்ட் மசாலா போட்டுக்கோங்க, கண்டிப்பாக அதை மிக்ஸ் பண்ணிடாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ரெட் க்ரம்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கட்லெட்டை அதை தட்டி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பிரெட் க்ரம்ஸில் எல்லாத்தையும் தட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. தோசை தவா அடுப்பு வச்சுக்கோங்க, ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இப்போ தோசை தவாவில் வச்சுருங்க, ஒன்றா அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஐட்டம் மேலேயும் ஆயில் போட்டுக்கோங்க. ஒன் சைடு வந்துருச்சு, இப்போ திருப்பி விட்டுக்கோங்க. மாற்றி மாற்றி திருப்பி விட்டு வேக விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு, வெளியே எடுத்துருங்க. சூப்பரான ரைஸ் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். பாய், தேங்க்யூ.